எழுப்பு நாடிகள் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் கிராமிய பாடல் மெட்டு ஆதித்தாளம். எழுப்பு நாடிகளா பொடி ரத்தமுடழுக்கு மூளைகள் மச்சொடு கொட்புழு இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவ சதிகார. எழுப்பு நாடிகளா பொடி ரத்தமுடழுக்கு மூளைகள் மச்சொடு கொட்புழு இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவ சதிகார. சுதரப்பதி உழப்ப பூமி தலிப்பத்திரப்புடன் இருப்பர் வீடுக கட்டி அலட்டுரு சம்சாரம். இறப்ப சூதகவர் சுதரப்பதி உழப்ப பூமி தலிப்பத்திரப்புடன் இருப்பர் வீடுக கட்டி அலட்டுரு சம்சாரம். கெளிப்பர் மால்வலை பட்டுரு துஷ்டர்கள் அழிப்பர் மாதவ முற்று நினைக்கில கெடுப்பர் யாரை மித்திர குத்திர கொலைக்கார. கெளிப்பர் மால்வலை பட்டுரு துஷ்டர்கள் அழிப்பர் மாதவ முற்று நினைக்கில கெடுப்பர் யாரையும் மித்திர குத்திர கொலைக்கார. நத்தியெழுத்திவள் உழல் வேணோ கிருத்த கோழக பெற்று திரிக்கடவரிப்ப சூழக எத்தனை வெப்பிடி கிளிக்கும் வீடதை நத்தியெழுத்திவள் உழல் வேணோ. ஒளிப்பல் வேறுகை உக்ர அமர்களம் எதிர்த்த சூரரை வெட்டி இருக்கிறி உடைத்த வானவ சித்த துதித்திட விடும் வேளாம். ஒளிப்பல் வேறுகை உக்ர அமர்களம் எதிர்த்த சூரரை வெட்டி இருக்கிறி உடைத்த வானவ சித்த துதித்திட விடும் வேளா. சிறை வைத்தவன் உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மருதோழே. உளுத்த ராவணனை சிரமித்திட வதைத்து மாபலியை சிறை வைத்தவன் உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மருதோழே. பலிக்க வேதனை குட்டி நடித்தொரு ஜகத்தையீழவள் பச்சை நிறத்திய மனத்த தாதை பர பிரமருள் குருநாதா. பலிக்க வேதனை குட்டி நடித்தொரு ஜகத்தையீழவள் பச்சை நிறத்திய மனத்த தாதை பர பிரமருள் குருநாதா. மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே. வனத்தி வாழும் மயக்குலமொத்திடு குரத்தியாரை மயக்கி அனைத்துள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே. இனி கெளிக்கும் வீடதை நத்தி எடுத்திவள் உழல் வேணும். கெளிக்கும் வீடதை நத்தி எடுத்திவள் உழவேதோ. வனத்தி வாழும் மயக்குலமொத்தி புரத்தியாரை மயக்கி அணை உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே. வனத்தில் வாழும் மயக்குலமொத்திடு புரத்தியாரை
மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே. எழுப்பு நாடிகள் என துவங்கும் திருத்தணிக திருப்புகள். எழுப்பு நாடிகள் அப்பொடு இரத்தமொடு அழுக்கு மூளைகள் மச்சொடு கொட்புழு இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவ சதிகாரர். எலும்பு நாடிகள் அப்பு நீர் இரத்தம் அழுக்கு மூளைகள் அனுசிதத்தை தகுதியின்மையை கொண்ட புழு இவை இருக்கும் வீடு. அத்தகைய வீட்டில் எத்தனை குணத்து மோசக்காரர்கள். இறப்பர் சூதகவர் சுதர் அப்பதி உழப்பர் பூமி தரிப்பர் பிறப்புடன் இருப்பர் வீடுகள் கட்டி அலட்டுரு சம்சாரம் கேளிப்பர். அதிக்கிரமம் அநீதி செய்பவர்கள் சூதான உள்ளத்து மக்கள் தமது ஊரில் போலிவாதம் செய்பவர்கள் அல்லது ஊரில் தமது பேச்சால் மழுப்புபவர்கள் பூமியில் தோன்றுவர். பிறந்த பிறப்புடன் இருப்பர் வீடுகள் கட்டி அலைச்செறும் சம்சாரத்தில் வெற்றி பெறுவார்கள். மால்வலி பட்டுரு துட்டர்கள் அழிப்பர் மாதவம் உற்று நிலைக்கிலர் கெடுப்பர் யாரையும் மித்திர குத்திரர் கொலைகாரர் வெற்றி பெறுவார்கள். மோகமலையிலே பட்டு கிடக்கும் துஷ்டர்கள் பொல்லார்கள் அழிப்பார்கள் பெரிய தவநிலையை. அந்த பெரிய தவநிலையை சற்றேனும் நினைக்க மாட்டாதவர்கள் கெடுப்பார்கள் யாவரையும் நட்பாளருக்கு வஞ்சனை செய்வார்கள் கொலைகாரர்கள். கிருத்தர் கோலகர் பெற்று திரி கள அரிப்பர் சூடகர் எத்தனை வெப்பிணி கெலிக்கும் வீடதை நத்தி எடுத்து இவன் உழல் வேணும். செருக்குள்ளவர்கள் கோல் சொல்லும் குணத்தவருடன் சேர்ந்து திரிந்து களவு தொழிலில் அரிப்பு திணைவு கொள்பவர்கள் கோபமுள்ளத்தினர் எத்தனை கொடிய பணி இவைகளையெல்லாம் வெற்றி பெறும் இந்த உடல் வீடு. இத்தகைய வீட்டை நத்தி நான் ஆசையுடன் எடுத்து இவன் உழல் வேணும் இவ்வுலகிலே திரிவேனோ. ஒலிப்பல் பேரிகை உக்ர அமர்க்களம் எதிர்த்த சூரரை வெட்டி இருள்கிரி உடைத்து வானவர் சித்தர் துதித்திட விடும் வேளா. ஒலிக்கின்ற பல பேரிகைகள் முரசு வாத்தியங்களுடன் கடுமையான போர்க்களத்தில் எதிர்த்து வந்த அசுர வீரர்களை வெட்டி அழித்து இருள் மாயை செய்து வந்த கிரௌஞ்சமலையை பிளந்தெறிந்து வானவரும் சித்தரும் துதித்து ஏத்த செலுத்திய வேலவனே. உளுத்த ராவணனை சிரமிற்றிட வதைத்து மாபலியை சிறை வைத்தவன் உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மருகோனே. ஆசைக்காரனாம் ராவணனுடைய சிரம் அற்று விழ அவனை வதைத்து மாபலியை சிறை வைத்தவன் உலக்கையை ராவி அறத்தால் பொடி செய்து நடுக்கடலிலே எரிந்தவன் ஆகிய திருமாலின் மருகனே. வலிக்க வேதனை குட்டி நடித்தொரு ஜெகத்தை ஈனவள் பச்சை நிறத்தியை மனத்த தாதை பரபிரம்மருக்கருள் குருநாதா. வலி உண்டாகும்படி பிரம்மனை குட்டி நடனம் செய்து ஒப்பற்ற உலகங்களை ஈன்ற பச்சை நிறுத்து பார்வதி தேவியை மணந்த தந்தை பரபிரம்ம பொருளாம் சிவபெருமானுக்கு உபதேசியமருடைய குருநாதனே. வனத்தில் வாழும் மயிர்குலம் ஒத்திடு குரத்தியாரை மயக்கி அணைத்து உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளி. வள்ளிமலைக்காட்டில் வாழும் மயிரினம் போன்ற குரத்தி வள்ளியை மயக்கி அணைத்து உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு திருத்தணிகளிலே பற்று வைத்து வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த உலகிலே இந்த உடலினும் வீட்டை ஆசையுடன் எடுத்து திரிவேனோ. மகாபலி சக்கரவர்த்தியை சிறை வைத்தது இந்த பாடலில் கூறப்படுகிறது. திருமால் காசிபரிடத்து வாமனராக அவதரித்து அசுர சக்கரவர்த்தி மகாபலியிடம் மூன்றடி மண் யாசிக்கிறார். இது விஷ்ணுவின் மாயை என்று அசுர புரோகிதன் சுக்கிரன் தடுத்தான். தடுத்தும் வாமனர் யாசித்தபடி மாவலி மூன்றடி மண் கொடுத்தேன் என வாமனர் ஈரடியால் மூவலகளந்து ஓரடி வைக்கு இடம் பெறாமல் இருக்க மாவலி தன் சிரத்தை காட்டினான். திருமால் மூன்றாவது அடியால் மாவலியை பாதாளத்திலே அழுத்தி சிறையிட்டார் என்பது வரலாறு. உலக்கையை ராவி கடலில் விட்ட வரலாறு. யாதவர்கள் தங்களுள் சாம்பன் என்பவனுக்கு கர்ப்பிணி வேஷம் போட்டு இவளுக்கு பிறப்பது ஆணோ பெண்ணோ என்று துர்வாசர் முதலிய ரிஷிகளை கேட்க துர்வாசர் உண்மையை உணர்ந்து வயிற்றில் பிறப்பது ஆணுமல்ல பெண்ணுமல்ல ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும் அது உங்கள் குலம் முழுவதையும் ஒழிக்கும் என்று உரைத்தார். அவ்வாறே இரும்பு உலக்கையை சாம்பன் பெற்றான். இதை அறிந்த கண்ணபிரான் அந்த உலக்கையை தூளாக நன்றாக ராவி நடுக்கடலில் போட்டுவிடும்படி கூறினார். யாதவர்கள் அப்படியே செய்தார்கள்.
ராவின பொடிகள் சம்பங்கோரைகளாக கடற்கரையிலே முளைத்தன. கடற்கரைக்கு விளையாடு வந்த கோபால குமாரர்கள் தங்களுக்குள் கலாம் ஏற்பட இந்த முட்கோரை புல்லை பிடுங்கி ஒருவரை ஒருவர் குத்தி மாண்டனர். ராவின பொடியில் வேப்பமிதை அளவுள்ள இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கிற்று. அந்த மீன் ஒரு வேடன் கையில் அகப்பட அந்த மீன் வயிற்றில் இருந்து இரும்பு துண்டை அவன் தன் அம்பு தலையிலே வைத்தான். கிருஷ்ணபிரான் யோகாசனமாக ஒரு காட்டில் பாதத்தை தூக்கி அமர்ந்திருக்கையில் அவ்வேடன் தூக்கியிருந்த பாதத்தை ஒரு செம்பருந்தாக பாவித்து அந்த அம்பை எய்தான். அந்த அம்பு பட கண்ணபிரான் இறுதி கூடி பரமபதம் எய்தினார் என்பது வரலாறு. ஓம் சரவண